பிக் பாஸோட செகண்ட் ரூமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி மற்றும் ஜாக்லினுக்கு இடையே ஒரு பிரச்சனை மாதிரி தான், அந்த ஸ்கூல் பிரின்சிபல் மற்றும் டீச்சர் இவங்களுக்குள்ள நடக்கிற கான்ஃபிளிக் தான் அந்த ப்ரோமோல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்ன நடக்குது அப்படின்றத டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்க்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோடு முழுக்க முழுக்க ஜாக்லினை சார்ந்துதான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லைவ்ல முத கொண்டு பாத்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யா ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. இப்பயும் ஜாக்லின் தான் அங்க ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அந்த கேர்ள்ஸ் அணியில ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன், அந்த டாஸ்க் பண்றதுல ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஜாக்லினை நோக்கி இந்த ஷோ நகர போகிறதா அப்படின்ற மாதிரி தோணுது மக்களே. அதை ஓப்பனா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஜாக்லின் மோரல் கிளாஸ் டீச்சரா இருக்காங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்க, என்னோட மோரல் ஃபர்ஸ்ட் மோரல் என்னன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனி செப்பரேஷன் கிடையாது, எல்லா மாதிரி உட்காருங்கன்ற மாதிரி எல்லாருமே செப்பரேட்டா. ஸோ கேர்ள்ஸ் தனி பாய்ஸ் தனின்றத ரெண்டு பேருமே மிங்கிள் பண்றாங்க, மிங்கிள் பண்ணி ஒன்னா வைக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி பிரிவினை எனக்கு பிடிக்காது அப்படின்றத அவங்க ஒரு மோரலை கத்து தராங்களாம். உடனே தீபக், ரொம்ப உங்களுக்கு தீபக் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே மாமேஸ் அப்படின்ற மாதிரி எழுந்துகிட்டு கட்டுறது மைய கண்ணா ஐயோ கட்டுறது கை மண்ணளவு கல்லாதது உலக அளவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இதை கேட்ட உடனே அப்படியே பேசிட்டு இருக்க டைம்ல இது ஒரு பக்கம் வராங்க, யாரு பிரின்சிபலான வர்ஷினி மேடம் உள்ள வராங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா பசங்க அட்ராசிட்டிஸ், ஸ்கூல்ல அட்ராசிட்டிஸ் பண்ணுவாங்கல்ல, சின்ன சின்ன சேட்டைகள் வாழ்த்தனோ இல்லத்தனோ அப்படின்ற மாதிரி சின்ன பசங்க பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரை வச்சு ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. யார் யாரு முத்துக்குமார் மற்றும் விஜய் விஷால் ஒரு கண்டென்ட் மாதிரி பேப்பரை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதை வந்து பிரின்சிபல் செக்அப் பண்ற மாதிரி ஒரு கிளா ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வாக்கிங் வருவாங்க, எனக்குலாம் ஸ்கூல்ல நடக்கும் அந்த மாதிரி வாக்கிங், பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் இவங்க எல்லாம் வாக்கிங் வந்து செக்கிங் வருவாங்க. அந்த செக்கிங் வரும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல விளையாடுறத வந்து பாத்துட்டு வர்ஷினி பேப்பரை பிடிக்கிட்டு என்ன பண்றீங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா கிளாஸ் கவனிக்கணும், இப்படிலாம் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அந்த பேப்பரை கிழிச்சு தூக்கி மூஞ்சில் அடிக்கிறாங்க. கூட ஜெஃப்ரி வேற சொல்றாரு, மேம் இங்க தூக்கி மூஞ்சில் அடிங்க மேம்ன்ற மாதிரி. அது வந்து ஒரு இன்சல்டிங் மாதிரி இருந்திருக்கும், எனக்கு அந்த மாதிரி நடந்தது இல்ல, பட் மத்தவங்க முன்னாடி நம்ம இப்படி பண்ண என் வருத்தம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு. அதை நடந்துட்டு வந்து உடனே வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஜாக்லின் எதிர்த்து பேசுறாங்க. ஸோ ஒரு மோரல்ஸ் வந்து பசங்களுக்கு மட்டும் இல்ல டீச்சர்ஸுக்கும் மோரல் இருக்கணும், இப்படிலாம் பிகேவ் பண்ணக்கூடாது மேடம்ன்ற மாதிரி வர்ஷினிக்கு எதிராக பேசுறாங்க. அந்த பேப்பர்லாம் போட்டு இப்படிலாம் பிகேவ் பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்ன மாதிரி. ஸோ அவங்க கொடுக்கப்பட்ட ரோல்ல அவங்க பண்றாங்க. வர்ஷினி கொடுக்கப்பட்ட என்னென்ன கதாபாத்திரம், பிரின்சிபல்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, எந்த ஸ்கூலா இருந்தாலும் பிரின்சிபல் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, பல விஷயங்கள் கேட்பாங்களே, அதுதான் அவங்க ஒரு பங்கு கேட்கறாங்க. உடனே இன்னொரு அதிர்ச்சி வர்ஷினிக்கு என்னன்னா ஆண்கள் விசஸ் பெண்கள் வந்து ஸ்வாப் ஆயிருக்காங்க. ஸோ மிங்கிளாய் மிங்கிளாய் ஷஃபிளாய் உட்காந்து இருக்கிறது பார்த்தோன்னா அதுலயும் கடுப்பாயிட்டு வர்ஷினி, இங்க என்ன நடக்குது, பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனி தானே உட்கார வைக்கிறீங்க, என்ன ஷஃபிள் பண்ணி உட்கார வைக்கிறீங்க, இது என்ன அநியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க சண்டை போடுறாங்க வர்ஷினி. உடனே வந்து இது என் கிளாஸ் மட்டும், நான் எப்படி வேணாலும் உட்கார வைப்பேன், என் கிளாஸ்ல நான் என்ன வேணாலும் பண்ண எப்படி வேணாலும் உட்கார வைப்பேன் அப்படின்ற ஒரு பாயிண்டை வந்து ஜாக்லின் வைக்கிறாங்க. எங்க உங்க கிளாஸா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், இது என்னோட ஸ்கூலு, நான் தான் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல், நான் சொல்றதா நீங்க கேட்கணும், உங்க இஷ்டத்துக்குலாம் மாத்திட்டு இருக்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பிரின்சிபல் அவங்களோட ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ரோல் அந்த இடத்துல பிளே பண்றாங்க. ஜாக்லின் அப்படி சரி மேடம் சரி மேடம்ன்றது கேட்டுக்கிறாங்க. நீங்க ஒழுங்கா கிளாஸ் எடுக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கிளாஸ் எடுங்க, மோரல் ஒழுங்கா கத்து கொடுங்க, இங்க ஒரு பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் கேட்காம ஜாலியா உட்காந்து கிளாஸ் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி போட்டு வெளுக்கிறாங்க. ஒரு பக்கம் பிரின்சிபல் மேடம் எப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் பா இந்த வர்ஷினி மேடம் அப்படின்றதான் தோணுச்சு. லைவ்ல பாக்கலாம், அது எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் ஃபன்னு. அது தவிர்த்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரோல்ஸ் தான் பிளே பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அது எந்த ரீதியில போறதுன்னு தெரியல, பட் அது கேரக்டர் ரோலா மட்டும் நம்ம பாத்துட்டு போவோம். ஏதா இருந்தாலும் நம்ம எபிசோடை பார்த்துட்டு தீவிரமா பிளான் பண்ணலாம். இன்னொரு பக்கம் வர்ஷினி முடிவு பண்ணிட்டாங்க, இந்த வாரம் ஸ்கிரீன் பிளேஸ் எடுத்தே ஆகணும், ஏன்னா பிரின்சிபல் ரோல் கிடைச்சிருக்கு, இப்ப நம்ம அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணாதான் வெளியே தெரியும். போன வாரம் நமக்கு எல்லாம் போட்டு அடி அடின்னு கும்மா குத்து குத்திட்டாங்க, இந்த வாரம் நமக்கு வெளியே தரலன்னா மாட்டி போன்ற மாதிரி சௌந்தர்யா சொன்னாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிடுடி, இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்குதான் வந்து தீவிரமான எஃபெக்ட் போட்டு இந்த கேரக்டரை ஜஸ்டிபிகேஷன் பண்ணணும், கேரக்டரை ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி அவங்களோட முழு எஃபெக்டும் போட்டு பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா வீக்கெண்ட்ல அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஹெவியா இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான எஃபெக்ட்ஸ் தெரியுது பாராட்டதான் சொல்லுது.
எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நான் கேரக்டர் கூட தான் இறங்கி செய்வேன்பா அப்படின்ற மாதிரி அழகாக அந்த கேரக்டர் ரோலுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி அந்த லுக் வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது பாக்குறேன். பெண்கள் தரப்புல இருந்து அது குடிமை போறது இதெல்லாம் ஓகே, பட் ஆண்கள்ல அது மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கு, அதை மட்டும் கம்மி பண்ணிட்டு இருந்தா எனக்கு சூப்பரா இருந்திருக்கும்ன்றது என்னோட பர்சனல் ஃபீலிங். உங்களுக்கு என்ன தோணுது மக்களே அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.